பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கை உண்டாக்குவாயாக. அல்லையா, நான்காவதாக ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கை நீ எனக்கு உண்டாக்குவாயாக. அல்லையா, அன்று பிள்ளையே, இந்த ராத்திரி வெள்ளம் கர்த்தர் நான்காவதாக பரிசுத்த ஸ்தலத்துக்கு உரிய காரியங்கள் என்னவென்றால், ஒரு குத்து விளக்கை நீ உருவாக்க வேண்டும். அல்லையா, சொல்லுங்க, என்னோடு கூட என்னது நான்காவதாக என்ன உருவாக்கப்பட வேண்டும்? குத்து விளக்கு. அல்லையா, குத்து விளக்கு என்றால் நீங்க நன்றாக பார்த்திருப்பீங்க. அல்லையா, குத்து விளக்கு என்றால் வெளிச்சம் தருகிற குத்து விளக்கு. ஹலேலூயா, அன்பு பிள்ளை, வெளிச்சம் கொடுக்கிற குத்து விளக்காக இருக்கும். குத்து விளக்கு என்னத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது? வெளிச்சத்தை கொடுக்கிறதாக இருக்கும். ஹலேலூயா, அன்பு பிள்ளை, இந்த ராத்திரிகளில் உண்மையாகவே குத்து விளக்கை பற்றி ஒரு சில காரியங்களை ஆவியானவர் தாமே நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருப்பாராக. ஹலேலூயா, அன்பு பிள்ளை, என்னோடு கூட அப்படியே வெளிப்படுத்தலுக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 1:12 வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 1:12 என்ன சொல்கிறது என்று பாருங்க. வெளிப்படுத்தல் 1:12. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது ஏழு பொன் குத்து விளக்குகளையும் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருக்கே பொற்காச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அல்லையா, பாருங்க, வெளிப்படுத்தல 1:12 பார்க்கும்போது தனக்கு பிரியமான தன்னுடைய தாசனாகிய யோவானே கத்தர் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து காட்டும்போது என்ன சொல்கிறார்னா, 12 பார்க்கும்போது அவர் என்ன பார்த்தாராம், 7 பொன் குத்து விளக்குகளை பார்த்தார். அல்லையா, எத்தனை குத்து விளக்குகளை பார்த்தாரு? 7 பொன் குத்து விளக்குகளை பார்த்தார். இங்க என்ன பார்த்தோம், யாத்திராகமம் 25:31 மறக்காதீங்க, பசும் பொன்னினால குத்து விளக்குகளை உண்டாக்குவாயாக. ஹலேலூயா, இப்ப பரலோக ராஜ்யத்தில் அதே குத்து விளக்கு இருக்கு. ஹலேலூயா, பாருங்க, குத்து விளக்கு இருக்கு, அங்க 7 குத்து விளக்கு இருக்கிறது. அந்த குத்து விளக்கு எதுக்கு உதாரணமாக இருக்கிறது? அன்பு பிள்ளை, அதை வெளிப்படுத்தல் 1:12 வாசிக்க கேட்போம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம் 7 சபையின் தூதர்களாம் நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம் 7 சபைகளாம் ஹல்லேலூயா. குத்துவிளக்கு எதை காட்டுகிறது என்றால் சபையை காட்டுகிறதாக இருக்கிறது. குத்துவிளக்கு எதுக்கு உதாரணமாக இருக்கிறது என்றால் சபைக்கு உதாரணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, இப்ப பாருங்க, இப்போ நீங்க அந்த வசனத்தை நீங்க நன்றாக படிப்பீங்கன்னா, இல்ல யாத்திராகமத்தின் புஸ்தகம் பசும் பொன்னினாலே குத்துவிளக்கை உண்டாக்குவாயா என்ன சொல்றாங்க ஆண்டவர் அல்லையா பசும் பொன்னினாலே சபையை உருவாக்குவாயாக. அன்பு பிள்ளை நீங்கள் நானும் சபையாக இருக்கிறோம். அன்பு பிள்ளை ஆண்டவர் விரும்புவது அல்லையா நீ என்ன செய்ய சபையை உருவாக்க வேண்டும். அன்பு பிள்ளை ஆண்டவர் விரும்புவது அவர் வெளியேற்பட்ட இரத்தத்தை எதற்காக சிந்தினார் என்றால் உண்மையாகவே பரிசுத்த சபையை உருவாக்குவதற்காக. அல்லேலூயா, குத்துவிளக்கு எதற்கு அடையாளமாக இருக்கிறது? அன்பு பிள்ளை சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா, அப்படியே மீண்டும் யாத்திராமுக
அதிகாரம் முதல் வசனம்
மெய்யான திராட்சை செடி நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என் பிதா திராட்சை தோட்டக்காரர் ஹalleluya ஹalleluya அன்பு பிள்ளை உண்மையாகவே இந்த சென்டர்ல இருக்கிற தண்டு இருக்கல அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹalleluya அவர் திராட்சை செடியாக இருக்கிறார் ஹalleluya ஐந்தாம் வசனம் சொல்கிறது நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஹalleluya நீங்களும் நானும் கொடிகளாக இருக்கிறோம் ஹalleluya அன்பு பிள்ளை சபைக்கு தலைவராக இருக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹalleluya ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட கொடிகள் தான் நீங்களும் நானுமாக இருக்கிறோம் ஹalleluya நான் குத்துவிளக்கை சபைக்கு உதாரணமாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளை அந்த நீங்க புரிந்துகொள்ள வேண்டும் குத்துவிளக்கு எதற்கு உதாரணமாக எதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது சபைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஹalleluya அந்த குத்துவிளக்கை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் யாத்திராகமம் 25 எப்படி இருக்கணும் அவர் சொல்றாருன்னா நடுவுல ஒரு தண்டு இருக்கணும் அந்த தண்டுல 3 கிளைகள் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கத்துல 3 கிளைகளும் இருக்க வேண்டும் ஹalleluya அது எதற்கு உதாரணமாக இருக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார் ஹalleluya அவரோடு இணைக்கப்பட்டு நீங்களும் நானும் கொடிகளாக இருக்கிறோம் ஹalleluya கரங்களை வைத்து ஹalleluya என்று சொல்வோமா ஹalleluya ஹalleluya அன்று பிள்ளை ஹalleluya அதுதான் யோவான் 15:5 சொல்லுது நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஹalleluya ஹalleluya அன்று பிள்ளை அப்படியே யாத்திராகம் பழைய யாத்திராகம் வந்தீங்கன்னா யாத்திராகம் 25:33-35 வாசிப்பீர்கள் என்றால் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது என்ன போட்டிருக்கும் என்றால் 33 வசனம் படிக்க கேட்போம் 33 வசனத்துல ஒவ்வொரு கிளையிலே ஒப்பான 3 மொக்குகள் பாருங்க நல்லா புரிச்சுக்கோ 3 மொக்கு இருக்கும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக அவ்வளவு அப்போதும் 33-35 அதை தான் விளக்கி காட்டுகிறதாக இருக்கும் ஹalleluya அன்பு பிள்ளை ஒரு மொக்கு இருக்கணும் ஒரு பழம் இருக்கணும் ஒரு பூ இருக்கணும் ஹalleluya அதை நல்லா சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா ஹalleluya ஒரு பழம் வருவதற்கு முன்பாக முதல் மொக்கு வரும் மொக்கு வந்தோடனே பூ வரும் பூ வந்து பழமாக மாற்றப்படுகிறதாக இருக்கும் ஹalleluya அதை தான் ஆண்டு அங்க அழகாக சொல்கிறார் ஒரு பழம் உருவாக்கப்படும் ஹalleluya நீங்கள் பலன் கொடுக்கிறவர்களாக பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுவீர்கள் நீங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுவீங்க அதுதான் இப்போ மீண்டும் யோவான் 15:5 படிச்சீங்கன்னா நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஹalleluya ஹalleluya இன்னும் ஆண்டவர் அழகாக சொல்கிறார் அன்பு பிள்ளை சபையில உண்மையாகவே நீங்க சபையில ஒரு அங்கமாக சபையின் பிள்ளையாக நீங்க மாறும் பொழுது நீங்க கொடியாக மாற்றப்படுறீங்க கொடியாக மாற்றப்படும் பொழுது அன்பு பிள்ளை கனிகள் கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் ஹalleluya கனிகள் கொடுக்கும் பிள்ளைகளாக இருப்பீர்கள் அதுதான் மறைமுகமாக அன்றைய தினம் மோசேட்டு ஆண்டு சொல்ற ஒரு குத்துவிளக்கை உருவாக்கு ஹalleluya சபையை உருவாக்கு ஹalleluya கிளைகள் வரட்டும் ஹalleluya விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சபையில் ஐக்கியமாய் மாறட்டும் ஹalleluya ஐக்கியமாய் மாறின பிள்ளைகள் கனிகள் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் ஹalleluya ஹalleluya அதான் யோவான் 15:8 சொல்கிறது மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் நீங்கள் எனக்கு சீஷராக மாற்றப்படுவீர்கள் ஹalleluya அழகாக சபையில இருக்க சபையில இணைந்திருக்க ஹalleluya வசனத்தை கேட்க நீங்கள் கனிகள் கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுவீர்கள் ஹalleluya கனிகள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால நீங்கள் எனக்கு சீஷராக மாற்றப்படுவீர்கள் ஹalleluya ஹalleluya அன்பு பிள்ளை உண்மையாகவே குத்துவிளக்கு சபையை குறிக்கிறதாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனால் சபையின் ஐக்கியம் ஹalleluya குத்துவிளக்கு எதை கூட்டி குறிக்கிறது பாருங்க அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஹalleluya ஒரே தங்கத்துல உருவாக்கப்பட்டதாக இருக்கும் அதுக்குள்ளாக அத்தனை ஐக்கியமாக இருக்கும் அன்புள்ளே சபையின் ஐக்கியம் மிக 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 முக்கியமாக இருக்கிறது ஹalleluya இந்த கடைசி காலத்துல பிள்ளைகளே உண்மையாகவே சபையிலிருந்து நம்ம உடைப்பதற்காக சபையை விட்டு நம்ம குடும்பத்துல சில காரியங்கள் நடக்கும்போது சபையினாலதான் இது நடக்குது சபையினாலதான் இப்படி வருது நம்ம சொல்றோம் அல்லவா ஹalleluya இது யார் கொண்டு வர நீங்க உங்க வாயினால சொல்லல பிசாசானவன் உங்க வாயினால பேச வைக்கிறான் என்னன்னா அவனுக்கு நல்லா தெரியும் சபையில இருந்துட்டா நீங்க பரலோக ராஜ்யம் வந்துருவீங்க ஹalleluya சபையை விட்டு வெளியே போயிட்டா ஹalleluya பரலோக ராஜ்யம் போக முடியாது என்ற அந்த உண்மை அவனுக்கு அந்த சத்தியம் அவனுக்கு நன்றாக தெரியும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வந்து ஹalleluya உங்களை அவ்வாறாக பேச வைப்பந்து ராத்திரியோட அன்பு மகனே ஹalleluya நீ ஒரு பசும் பொன் ஹalleluya அன்பு மகளே நீ ஒரு பசும் பொன் ஹalleluya பிசாசுக்கு எழுந்து நிற்பாயாக ஹalleluya சபையின் ஐக்கியத்தை முறிக்க வைக்கிற பிசாசுக்கு நீ எழுந்து நிற்பாயாக ஹalleluya என்னோடு கூட இணைந்து இருப்பாயாக சபையின் ஐக்கியத்தோடு இன்னும் அதிகமாக காணப்படுவாயாக ஹalleluya ஹalleluya உண்மையாகவே நீ ஒரு குத்துவிளக்காக இருக்கும் பொழுது ஹalleluya பரலோக ராஜ்யத்துல பாருங்க வெளிப்படத்தில் 1 பாக குத்துவிளக்கை நான் பார்க்கிறேன் ஹalleluya சபையாக நீ காணப்படுவாய் ஹalleluya சபை பிள்ளைகளோடு நீ காணப்படுவாய்
சபையின் ஐக்கியத்தோடு நீ காணப்படுகிற மகனாக இருப்பாய். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஹல்லேலூயா என்று சொல்வோமா? ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்ல முதலாவது நீ குத்து விளக்க ஃபர்ஸ்ட் உருவாக்கு. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு சபை தேவை, சபை வாழ்க்கை உனக்கு தேவை. ஹல்லேலூயா. அந்த பிள்ளை அதெல்லாம் ரொம்ப அழகாக போல் சொல்லுவார் பாருங்க. எப்ரேயர் 10 25 வசனத்துக்குள்ளாக கடந்து வாங்க. எப்ரேயர் 10:25 வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்க. கடைசி காலத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஹல்லேலூயா. 10:25 வசனத்தை வாசிக்க கேட்போம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, பாருங்க. ஹல்லேலூயா. நாமும் விட்டு விடக்கூடாது. ஒரு நிமிஷம் பாருங்க. அன்பிலே ஒருபோது சபை கூடி வருதலை விட்டு விடவே கூடாது. அல்ல, அது விட்டு விடுவதற்காக என்ன செய்வான்? பிசாசன் போராடுவான். சின்ன சின்ன பிரச்சனைகளை, சின்ன சின்ன கசப்புகளை ஹல்லேலூயா கொண்டு வருகிறவனாக இருப்பான். குடும்ப தலைவர்களாக நீங்க ஹல்லேலூயா அது நீங்க நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ரகசியம் என்ன? ஹல்லேலூயா. பிசாசன் ஏன் போராடுகிறான்? ரகசியத்தை அறிந்து கொள்ள. இன்னும் அதிகமாக என் தேவனுக்காக போராடுவேன், இன்னும் அதிகமாக என் தேவனுக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி சபையின் ஐக்கியத்தோடு கூட நீ ஒரு குத்து விளக்காக நீ மாற்றப்படணும். ஹல்லேலூயா. பாருங்க அன்பு பிள்ளை, சபை குடிவை விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் நீங்க என்ன செய்யுமா? புத்தி சொல்ல கடவோம். ஹல்லேலூயா. உண்மையாக சபை கூட ஏதாச்சும் யாருக்கா சோறு வந்துச்சுன்னா மற்றவங்க போய் அவங்களை என்ன செய்யுங்க? தைரியப்படுத்துங்க. அல்ல அப்படி சொல்லுங்க, வாங்க சபைக்கு வாங்க, விட்டு விடாதீங்க என்று சொல்லி தைரியப்படுத்தி அவளை கூட்டி கொண்டு வாங்க. புத்தி சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவு அவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இந்த பாருங்க, மறைமுக காயாக இந்த வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. உண்மையாகவே அந்த நாள், ஹல்லேலூயா, அந்த எந்த நாள்? ஆண்டவருடைய வருகையினால் சமீபித்து வருகிறது. ஹல்லேலூயா. சமீபித்து வருது. அவ்வளவு அதிகமாக பிசாசு போராடுவான். சபையை விட்டு நீக்கும்படியாக, சபையை விட்டு வெளியே கொண்டு போகும்படியாக, ஆத்துமாக்களை சபையிலிருந்து வெளியே அழைத்து சொல்லும்படியாக அவன் போராடுவான். காலத்தை பார்த்து ஹல்லேலூயா இன்னும் அதிகமாக புத்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கரங்களை வச்சு ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், ஹல்லேலூயா, யூ நீட் டு கிரியேட். ஹல்லேலூயா. நீங்க குத்து விளக்கை உருவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. உருவாக்கி அந்த ஐக்கியத்திலே நீங்க என்ன செய்யணும்? நீங்க வாழ்கிற பிள்ளைகளாக வேண்டும். பலருக்கு கத்தர் சபையை கொடுத்துட்டாரு. சபையை உருவாக்கிட்டீங்க, குத்து விளக்கை உருவாக்கிட்டீங்க. அடுத்ததாக குத்து விளக்கோடு கூட எப்பொழுதும் ஐக்கியமாக இருக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சபையின் ஐக்கியம் மிக முக்கியம். ஹல்லேலூயா. குத்து விளக்கு எதை காட்டுகிறதுனால் சபையின் ஐக்கியத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ரெண்டு காரியங்களை பார்த்தோம். குத்து விளக்கு எதை குறிக்கிறது? முதலாவதாக சபையை குறிக்கிறது. ரெண்டாவது குத்து விளக்கு எதை குறிக்கிறது? சபையின் ஐக்கியத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான்காவது பாருங்க, ஐக்கியமா மாறிட்டீங்க. ஹல்லேலூயா. குத்து விளக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா குத்து விளக்கு என்ன செய்யும்? சபை என்ன செய்யும்? ஹல்லேலூயா. உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 35:14 வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 35:14 என்ன சொல்கிறது என்று பாருங்க. வெளிச்சம் கொடுக்கும் குத்து விளக்கு. ஹல்லேலூயா. குத்து விளக்குக்கு பேர் என்னதான்? அன்பு பிள்ளை, வெளிச்சம் கொடுக்கும் குத்து விளக்கு. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை, ஹல்லேலூயா. உண்மையாகவே குத்து விளக்குடைய அறிகுறியே என்னன்னா வெளிச்சம் கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை, வெளிச்சம் கொடுக்கும் குத்து விளக்கு. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை, நீங்களும் நானும் உண்மையாகவே இந்த உலகத்துக்கு நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையாக நான் சொன்ன இந்த சென்டர் ஸ்டாண்ட், அந்த குத்து விளக்குல சென்டர் ஸ்டாண்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரை பற்றின ஒரு வார்த்தைகளை வாசிப்போம். மத்தேயு 4:15 வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. மத்தேயு 4:15, அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? அன்பு பிள்ளை, மத்தேயு 4:15 வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவருக்கு, மரண இருளின் திசையில் இருக்கிறவருக்கு வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரும்போது, ஹல்லேலூயா, அன்புள்ளே, இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரண இருளின் திசையில் இருக்கிறவருக்கு வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருந்தாருங்க. ஹல்லேலூயா. அந்த காரத்துல, பாவத்தின் அந்தகாரத்துல, பாதாளத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா அவர் ஒரு வெளிச்சமாக இருந்தார். ஹல்லேலூயா. அவரை பற்றி இன்னொரு வசனம் பார்ப்பேன், ரொம்ப அழகாக இருக்கும். குறிச்சு வச்சுக்கோங்க. லூக்கா 1:78 வசனத்தை வாசிங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, குத்து விளக்கு. அவர் குத்து விளக்கு என்னவாக இருக்கிறார்? வெளிச்சமாக இருக்கிறார். 78 வசனம், லூக்கா 1:78 என்ன சொல்கிறது என்று பாருங்க.
அந்தகாரத்திலும் மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையான தேசமே, அந்தகாரத்திலும் மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கும் வெளிச்சை தரும்படியாக தேவன் உலகத்துக்கு வந்தவராக இருந்தார். ஹல்லேலூயா அன்பு பிள்ளை, ஹல்லேலூயா. உண்மையாகவே குத்து விளக்கில் அந்த நடு சென்டர் தண்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிளையாக நீங்களும் நானும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஏன்னா ஒன்றாக இணைந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் உலகத்துக்கு வெளிச்சமா, எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வெளிச்சமா இருந்தாரோ, ஹல்லேலூயா, அதே போல நீங்களும் நானும் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதேதான் ரொம்ப அழகாக மத்தேயு 5:14 என்ன சொல்கிறது பாருங்க. மத்தேயு 5:14 என்ன சொல்கிறது படிக்க கேட்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருப்பாங்க, ஹல்லேலூயா, எவ்வளவு அழகா ப்ளூரல்ல சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்புள்ள உங்கள் நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம் என்றால் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை உண்மையாகவே நீங்களும் நானும் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்குள்ளாக இருள் ஒருபோது வரவே கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க வெளிச்சமா இருக்குது அப்படின்னா பாஸ்டர், அதனால நான் பெரிய டார்ச் லைட் அடிச்சுட்டு போகவா, அல்ல டியூப் லைட் நான் அடிச்சுட்டு போவா, அல்ல அன்பு பிள்ளை, அதில் உங்களோட வெளிச்சம் என்றால் எதை குறிக்கிறது என்றால் அதே அது அதிக மத்தே 5:17-16 சொல்கிறது. அல்ல இவ்விதமாய் கத்தர் உங்கள் நற்கிரியைகளை, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அல்ல அன்பு பிள்ளை, வெளிச்சம்னா வேற ஒன்றுமே இல்லைங்க. அல்ல எப்பொழுது மற்றவர்கள் உதவி செய்கிற ஒரு குணம். அல்லேலூயா. மற்றவர்களை தாங்குகிற குணம். அல்ல எப்படின்னா கத்தருக்குள் தான் தாங்கணும். அல்ல கத்துடைய வசனத்தை போதித்து, அல்ல கத்துடைய வார்த்தையை எடுத்து சொல்லி. ஹல்லேலூயா. தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்லி, வீட்டில் கூட்டு வந்து அவங்களை அபிஷேகத்தில் வழி நடத்துறது, வீட்டில் கூட்டு வந்து ஞானஸ்தான தோழியாக வழி நடத்துகிறது, இதுதான் நற்கிரியை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோ சாப்பாடு மற்ற எல்லா காரியங்களும் நீங்க பண்ணலாம், ஆனா அதை காட்டிலும் பெரிய நற்கிரியை என்னவெண்டா, சுவிசேஷத்தை சொல்லுவது. ஹல்லேலூயா. அவங்க மேல அன்பு வைத்து, ஹல்லேலூயா, அவங்க மேல அன்பு வைத்து வீட்டுக்கு அழைத்து, இல்லாட்டி அவங்கள தேடி நீங்க போய், ஹல்லேலூயா, அவங்களுக்காக ஜெபித்து எப்படியாவது சத்தியத்துக்குள்ள நடத்துங்க. இருளில் இருக்கிற பிள்ளைகளை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. அதுதான் பிதாவுக்கு முன்பாக அது நற்கிரியையாக இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால பிதா மகிமைப்படுகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. இதன் மூலமாக உங்கள் வெளிச்சம் உலகத்துக்கு வெளிச்சமாக நீங்க இருப்பீங்க. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை, குத்து விளக்கு எதை குறிக்கிறதாக இருக்கிறது? வெளிச்சத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. நீங்களும் நானும் அன்பு பிள்ளை, ஹல்லேலூயா, இவ்வாறாக ஒவ்வொரு நாளும், ஹல்லேலூயா, ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் இருளில் இருக்கிற ஜாதிகளுக்கு, ஹல்லேலூயா, வெளிச்சத்தை காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. வெளிச்சத்துக்குள்ள அழைத்து கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க வெளிச்சத்துக்குள்ளாக அழைத்து கொண்டு வரும் பொழுது, ஹல்லேலூயா, அந்த ஆத்துமாவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தும் போது, ஓ ரகமா ரீமா சந்தர ஹரா பாபா, நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குத்து விளக்கு உருவாக்கப்பட்டதுக்கு ஹல்லேலூயா நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீங்க. பாருங்க படிப்படியா நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது குத்து விளக்கை உருவாக்க வேண்டும். நல்ல ஆவிக்குரிய சபையை நீங்க கண்டுபிடிச்சு ஆவிக்குரிய சபையில நீங்க அங்கமாக இருக்க. எடுக்கும்படியாக போராடுவான். கூட வார்த்தைகளை பேச வைப்பான். எதிர்த்து நில்லுங்க. அன்பு மகனே, அன்பு மகளே, நீ ஒரு பசும் பொண்ணாக இருக்கிறாய். எதிர்த்து நின்று சபையோடு கூட ஐக்கியமாக கர்த்தருடைய மட்டும் அந்த ஐக்கியத்தை நீங்க காத்துக் கொள்கிற பிள்ளைகளாக இருங்க. ஹல்லேலூயா. மூன்றாவதாக அன்பு பிள்ளை, அந்த ஐக்கியம் பெருக பெருக, ஹல்லேலூயா, அந்த ஐக்கியம் பெருக பெருக நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறுவீங்க. ஹல்லேலூயா. இதுக்குதான் பிசாசு பிடிக்காது. ஹல்லேலூயா. முதலாவது பாவிக்குரிய சபைக்கு போக விட மாட்டான். ஹல்லேலூயா. முதலாவது அவங்க உருவாக்கவே விட மாட்டான். அவனுக்கு ரொம்ப பிரச்சனை. ஏனென்றால் அப்படியே நீங்க என்ன செஞ்சீங்க, ரொம்ப ஐக்கியமா மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. இல்லாட்டி உருவாக்கிட்டு ஐக்கியமா இருக்க விட மாட்டான். நிறைய பேருங்க சபையில வந்துட்டு அப்பப்ப என்ன செய்வாங்க, கலண்டு போயிருவாங்க, வெளியே போயிருவாங்க. அந்த பிசாசுடைய போராட்டமாக அன்பு பிள்ளை ஐக்கியத்தை விடாதீங்க. ஐக்கியத்தோடு இருக்கும் பொழுது ஹல்லேலூயா உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறுவீங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு படியை மாத்திர சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல ஆசிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் மூன்று படிகளை பார்த்தேன். குத்துவிளக்கு சபை உருவாக்குறது, குத்துவிளக்கு சபையின் ஐக்கியத்தை காட்டுகிறது, குத்துவிளக்கு உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான்காவதாக அன்பு பிள்ளையிலே, ஹல்லேலூயா, உங்களுக்கு உதாரணமாக சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல ஆசிக்கிறேன். ஹல்லேலூயா. குத்துவிளக்கு என்றாலே நமக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமும் 40:4 வாசிக்க கேட்போம். யாத்திராகமும் 40:4 என்ன சொல்கிறது பாருங்க.
உருவாக்குவேன்
விளக்க உருவாக்கி பாருங்க. அல்லேலூயா. அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலமாக இருப்பீங்க. நீங்க நிறைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் பேசி வைக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாயினால் எத்தனை முறை சொல்லியிருக்கீங்க. அல்லேலூயா. சபை போதும். அல்லேலூயா. சபையினால என்ன நடந்துச்சு. அல்லேலூயா. எனக்கு கஷ்டங்கள் தானே வந்துச்சு. எத்தனை பிள்ளைங்க சொல்லியிருக்கீங்க. அல்லேலூயா. இந்த ராத்திரி உங்களோடு தான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. விடாதீங்க மகனே. அல்லேலூயா. உனக்காக உருவாக்கப்பட்ட சபை. அல்லேலூயா. சபையின் ஐக்கியத்துக்குள்ளாக இன்னும் கடந்து வாங்க. உலகத்துக்கு நற்கிரியைகளை செய்யுங்க. அது மாத்திரம் உங்க வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்பொழுது பாடுங்கள் வரும்போது அது எரிந்து கொண்டே இருங்க. அல்லேலூயா. ஓ ரிமா சந்தர ஹர பாபா. அல்லேலூயா. அப்படி கண்களை மூடி அது எரிந்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. துயரத்திற்கு ஒப்பிட்ட அல்லேலூயா. உதவிக்காய் கருதினே அழுக்குரல் கேட்டீரையா. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இரண்டாவது சரணத்தை ஒப்படைப்பு ஆரம்பிப்போம். அல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றியோடு மீ துதிப்பேன். அல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா இருந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா எரிந்து கொண்டே இருப்பே யா எப்போதுமே உமக்கா அடுத்து முன்னுக்கு ஆமே எப்போதுமே உமக்கா எனது விளக்கு எரிய செய்து இரவை பகலாக்கி நீ சொல்லுங்க அமே எனது அப்பா எரிய செய்து இரவை பகலாக்கி நீ தெரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே ராஜா சொல்லுங்க ஆமே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை நான் எரிந்து கொண்டே இருப்பே எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் தெரியும் வரை நான் எரிந்து கொண்டே இருப்பே அல்லேலூயா நன்றி ஆவியானவரே நன்றியோடுமை துதிக்கிற தாப்பட நன்றியோடுமை துதிக்கிற பரிசுத்த ஸ்தலத்தை உருவாக்குங்க அல்லேலூயா இந்த ராத்திரி வெள்ளப்பா அவனப்பா பசும்பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை உருவாக்குங்கன்னு சொன்னீங்களப்பா அல்லேலூயா அல்லேலூயா நன்றி அப்பா நன்றி ராஜா அல்லேலூயா இதுவரைக்கும் சபையில் சேர்க்கப்படாத பிள்ளைகளுக்காக க்ஷமிக்கிற அல்லேலூயா சபையில் சேர்க்கப்படுவார்களாக மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து அல்லேலூயா சபையில் நிலைநாட்டப்படுவார்களாக ஓ ரகபா ராமா சந்த சபையில் இருக்கிற அன்பு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற தாப்பனே அல்லேலூயா இன்னும் அவருடைய ஐக்கியம் பெருகட்டும் அல்லேலூயா அன்பு பிள்ளை இன்னும் ஆவிக்குரிய ஐக்கியத்துக்குள்ளாக வராத பிள்ளைகளுடைய வார்த்தைகளை கேட்காதீங்க நம்பாதீங்க அல்லேலூயா சபையை குறித்து தப்பா பேசுறாங்களா அல்லேலூயா அந்த வார்த்தைகளை நம்பாத இருப்பீர்களாக அல்லேலூயா அவர்களுக்காக செபிங்க அல்லேலூயா சபையின் ஐக்கியத்துக்குள்ளாக கடந்து வாங்க அல்லேலூயா எதுவுமே பிரிக்க முடியாது எதுவுமே பிரிக்க முடியாது அல்லேலூயா ஓ ரகாரா பாரா ஷரஹரவா மூன்றாவதாக அல்லேலூயா குத்து விளக்காக நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா மாறுவீங்க அல்லேலூயா நற்கிரியைகளை செய்வீங்க மற்றவர்களுக்கு இருளில் இருக்கும் பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவீங்க அல்லேலூயா இருளில் இருக்கும் சாதிகளுக்கு அல்லேலூயா அழிந்து போகும் சாதிகளுக்கு அல்லேலூயா ரட்சிப்பை உருவாக்குவீங்க அல்லேலூயா உங்களுடைய வீடே அல்லேலூயா ஒரு ஆலயமா மாறும் உங்கள் வீடே ரட்சிப்பின் கூடாரமாய் மாறும் அல்லேலூயா 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 நான்காவதாக அல்லேலூயா உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்பொழுது பாடுகள் வரும்போது கண்ணீர்கள் வரும்போது அல்லேலூயா அல்லேலூயா எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள் அல்லேலூயா என் கர்த்தருக்காக வாழ்வேன் அல்லேலூயா என்ன வந்தாலும் சரி என் தேவனுக்காக ஜீவிப்பேன் அல்லேலூயா ஓ ரகரா பாரா சந்தரா ரபாபா அல்லேலூயா என்ன வந்தாலும் நம்புவே என்னே சரேசுவே யார் கை விட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை அகல ஆள உய
எவ்வளவு அன்பு கூர்ந்தா என்றை செய்விட்டாலும் வீண் செல்வே ஐசனை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்டர் உண்டனக்கு அதை பாடுங்க உன்ன நான் பிள்ளைகளை காப்பா நீ குத்து விளக்கா மாறிட்டீங்களா அவங்களுக்கு விலகவே மாட்டா வல்ல மீட்டர் உண்டனக்கு காத்திடுவாரேன்றுமே காத்திடுவாரேன்றுமே சமூகத்தில் வரும்படியாக தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக கிருபைக்காக ஸ்தோத்திர தாப்பனே அலேலூயா 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 அமீனப்பா பகல் முழுவதும் மதியம் முழுவதும் சாயங்காலம் முழுவதும் தேவரீர் எங்களோடு கூட இருந்தீங்களே அலேலூயா அப்புறம் பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்து காத்து கொண்டீங்களே அலேலூயா அலேலூயா நன்றி என்று சொல்லுகிற தாப்பனே நன்றி என்று சொல்லுகிற ராஜா ஒரு மணி நேரம் அப்பா கத்துடைய சமூகத்தில் அமீனப்பா அலேலூயா இன்பமுடன் அலேலூயா நாங்கள் கூடி வந்து தாப்பனே அலேலூயா கத்துடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த கிருபைத்தாங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ராஜா அலேலூயா அலேலூயா அன்பு பிள்ளை 8 மணி ஜபத்து கலந்து கொள்ளும் அன்பு பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க அலேலூயா எல்லா சோர்வையும் நீக்கி போட்டு அலேலூயா கத்துடைய சமத்தில் ஓடிவாங்க இந்த ராத்திரி வள தேவன் உங்களை பலப்படுத்துவார் அலேலூயா அலேலூயா அவரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு அலேலூயா அலேலூயா அவர் கேடகமாக இருப்பார் அலேலூயா அவரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு அவர் கண்மலையாக இருப்பார் அலேலூயா அலேலூயா இந்த ராத்திரி வள அவரை தேடி வந்திருக்கும் அன்பு பிள்ளைகளே அலேலூயா ஆங்காங்கே கூடியிருக்கும் அன்பு பிள்ளைகளே அலேலூயா கத்தர் உங்களோடு கூட இருந்து இந்த ராத்திரி பிரோஜனம் உள்ளதாக தேவன் மாற்றி அமைப்பார் அலேலூயா பரிசுத்த ஸ்தலத்தை உருவாக்குங்க அலேலூயா பரிசுத்த ஸ்தலத்தை உருவாக்கு என்று கடந்த 3 நாட்களாக தேவன் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரே அலேலூயா 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 இந்த ராத்திரியில் அவருடைய வார்த்தைக்காக நம்ம ஒப்புக்கொடுவோம் அலேலூயா அவர் வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம் அலேலூயா அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து வருவோம் அவரே நம்மளை கரங்களை பிடித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார் அலேலூயா வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்தில் அது வேதத்தில் இருக்க கடைசி அதிகாரத்தில் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அலேலூயா அன்புள்ளே அந்த வார்த்தைக்கு ஏற்ப அலேலூயா தேவன் நம்மளை வழி நடத்துகிறார் அலேலூயா ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாக அவருக்குள் வளர தேவன் நம்மளுக்கு கிருபை கொடுக்கிறார் அல்லவா அலேலூயா அலேலூயா அவரை பார்த்து சொல்லுங்க அப்பா நான் உண்மை நேசிக்கிறேன் அலேலூயா இந்த உலகத்தின் நேசங்கள் எல்லாம் மாறி போகும் அன்பு மகனே அன்பு மகளே சிறு பிள்ளைகளே வாலிபர்களே அலேலூயா இந்த ராத்திரியில் கர்த்தரை நோக்கி பாருங்க அலேலூயா அவரை பார்த்து சொல்லுங்க அப்பா நான் உண்மை நேசிக்கிறேன் அலேலூயா எப்போதும் உங்க புகழ் தான் பா அலேலூயா எப்போதும் நான் உண்மைதான் பாடிக்கொண்டே இருக்கணும் அலேலூயா அப்பா உம்மை நேசிக்கிறே ஆர்வமோட நேசிக்கிறே அப்பா உம்மை நேசிக்கிறே எல்லாரும் இணைந்து ஆர்வமோட நேசிக்கிறே எப்போதும் உம் புகழ்தானே என் நேரமும்
கர்த்தானே எப்போதும் புகழ்தானே என் நேரமும்